ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் முன்னாடி ஆம் ஃபேட்டை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அக்கா பெல்லியை ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லுங்க. அது நிறைய சிஸ்டர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அக்கா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய பெல்லியை தொப்பையா ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு வீடியோல, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொப்பை எதனால வருது, குழந்தை பிறக்கிறது முன்னாடி தொப்பை எதனால வருது, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி டீடைலா பாக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க யஷ்விகா மீடியா சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்றோம் அப்பெல்லாம் வீடியோ தரவும் பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பெல்லிய ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு சில டிப் எல்லாம் இருக்கு. அந்த டிப் எல்லாம் என்னன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் தொப்பை எதனால வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். தொப்பை எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனா கண்டிப்பா தொப்பை போடும். அது மதிய நேரத்துல சாப்பிட்டு தூங்குனா ரொம்ப தொப்பை போடும். அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தை பிறந்தவங்களுக்கு எப்படி தொப்பை வரும் அப்படின்னா, குழந்தை அது நம்ம வயிறு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலூன் மாதிரி, அதுல காத்து வந்து கொஞ்சம், குழந்தை வெளியே வந்தோடனே காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கும். இப்ப ஒரு பலூன் நம்ம ஊதிட்டு விட்டா சடனா காத்து இறங்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கும். அது நிறைய பேர் வந்து இந்த பலூன் ஊதி ஊதி விடுவீங்களா, நான் அந்த பழக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ நான் ஃபீல் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி நம்மளோட வயிறும், குழந்தை வெளியே வந்தோடனே உடனே வந்து காத்து வந்து சுத்தமா வந்து வயிறு வந்து அப்படியே பிளாட் ஆயிடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் காத்து வந்து அப்படியே சுருங்கி வயிறு பழைய நிலைமைக்கு வரும். அந்த மாதிரி சுருங்கி பழைய நிலைமைக்கு வரும்போது அந்த குழந்தை வந்த அந்த வாயில பாத்தீங்க அப்படின்னா காத்து உள் புகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்க வயிறு இன்னும் ரொம்ப பெருசாயிடும். உள்ள இருக்க காத்து வெளியே வராம வெளியே இருக்க காத்து உள்ள போகும்போது வயிறு ரொம்ப பெருசாயிடும். அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே துணி கட்ட சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிசரியன் இருக்கும். சிசரியன் இருக்க டைம்ல அக்கா எங்களால வந்து ஆபரேஷன் பண்ண டைம்ல எங்களால வந்து துணி எல்லாம் கட்ட முடியாது, சோ நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க. சோ அதுக்கும் ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் அந்த வீடியோ சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, வயசு பிள்ளைங்களுக்கு ஏன் வந்து தொப்பை வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அதிக அளவு குவாண்டிட்டி வந்து சாப்பிடுறதை விட என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, துப்பு போடுறது துப்பு போடுறதுன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, மதிய லஞ்ச் கொஞ்சமா சாப்பிடுவீங்க, நைட் டின்னர் பாத்தீங்க அப்படின்னா 10 மணி 11 மணி ஆக்குவீங்க. சோ அதனாலதான் மெயினா துப்பு போறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்பவுமே துப்பு போடக்கூடாது. நம்ம வந்து ஒழுங்கா வந்து டைமுக்கு சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து சீரா வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நைட்டு சீக்கிரம் தூங்கிருங்க. 8 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் 9 மணிக்காக தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொப்பை வந்து சுத்தமா போடவே போடாது. இப்ப எப்படி எல்லாம் தொப்பை போடுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த தொப்பையை, அதாவது பெல்லியை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கிறேன். அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே வயிற்றுல துணி கட்ட சொல்லுவாங்களா, அந்த துணிய குழந்தை பிறந்த உடனே தான் கட்டணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உடனே கட்டினா ரொம்பவே பெட்டர். அப்படி கட்ட முடியல, எனக்கு சேவ் பண்ணிருக்காங்க, இல்ல என்னால அந்த டைம்ல கட்ட முடியல, நான் மறந்துட்டேன், நான் விட்டுட்டேன், எனக்கு கட்டி விடுறதுக்கு ஆள் யாரும் இல்ல அப்படின்றலாம். அந்த மாதிரி நிறைய ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து லவ் மேஜா பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல கட்டிட ஆள் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெல்லி பெருசாயிடும், அதுக்கப்புறம் கட்டணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ப கட்ட முடியாத அந்த துணியை இப்ப நீங்க வந்து அழகா கட்டிக்கலாம். ரொம்ப சூப்பரா நீங்க வயிற்ற வந்து நல்லா இப்படி இழுத்து வச்சு உங்க துணிய இந்த மாதிரி நல்லா அப்படி நாட் மாதிரி போட்டு, இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டவல், சின்ன டவலா இருக்கு. நீங்க ஒரு பெரிய டவலா எடுத்து, நீங்க பெரிய டவல் அப்படி இல்ல அப்படின்னா ஷால் கூட எடுத்து நீங்க நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வயிறு உள் நோக்கி இருக்கும். சோ உள் நோக்கி இருக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வயிறு வந்து உள்ள இருக்கோ அவ்வளவு தூரம் காத்தெல்லாம் வெளியே போயிடும். வயிறு சீக்கிரமா பிளாட் ஆகிறதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து துண்டு இதே தேங்காய் பூ துண்டை இந்த மாதிரி நாளா மடிச்சிருங்க. இந்த மாதிரி நாளா மடிச்சுட்டு உங்களோட முதுகுல பேக் சைட்ல வச்சு அப்படி நீங்க நேரா ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. இந்த மாதிரி படுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க பெல்லி வந்து சீக்கிரமா வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த டைப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அடிக்கடி உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தோப்பு கரணம் போடுங்க. தோப்பு கரணம் அடிக்கடி போடும் போது உங்களுக்கு வந்து பெல்லி ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஃபோர்த் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப ஈஸியானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வயிற்ற இப்படி வந்து மூச்சு வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வயிற்ற வந்து உள்தள்ளாம மூச்சு அப்படி பேசிக்கிட்டே உள்ள தள்ளும். வயிற்ற இப்ப வந்து மூச்சு வந்து நான் அப்ப நார்மலா பேசிட்டு பேசிட்டே இருக்கும், வயிறு வந்து உள்ள இருக்கும் அப்படியே அப்படியே வயிற்ற வந்து அப்படியே இந்த மூச்சு அப்படியே எப்படி உங்களுக்கு சொல்றது அப்படின்னா, வயிற்ற வந்து அப்படியே உள்நோக்கி புடிச்சுக்கும் தெரியுமா,
அப்படி பண்ணும்போது நம்ம வயிறு எப்படி இருக்கும், உள்நோக்கி இருக்குமா? சோ அதே மாதிரி பேசும் போது வயிற்ற வந்து உள்நோக்கிட்டு அப்படி பேசுறது. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் நீங்க அடிக்கடி டெய்லி எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் பண்ணிட்டே இருக்க. அதாவது இப்ப நீங்க ஆபீஸ் போறவங்களா இருக்கலாம், வீட்டுல சமைக்கிறவங்களா இருக்கலாம், இது என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வயிற்ற வந்து நல்ல அப்படியே மூச்சை இழுத்து பிடிக்காம வயிற்ற மட்டும் உள்நோக்கி அப்படி இழுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமா வெள்ளி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அடிக்கடி வந்து சுடுதண்ணி மட்டும் குடிங்க. சுடுதண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் இன்னொரு மெயினான ஒரு பெஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, சடனா தொப்ப குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஜூஸோ இல்ல ஏதாவது வெஜிடபிள் சாலட்டோ இல்ல வந்து ஹாட் வாட்டரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் சாலட் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. சூப் அப்படின்னா நல்லா பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் சூப்பு, அப்படி இல்ல அப்படின்னா ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவீங்க. அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எப்பவுமே வந்து சுடுதண்ணி குடிக்க பழகிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 15-30 நாட்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க நல்ல நான் சொன்ன மாதிரி இந்த வந்து 3 எக்ஸசைஸ் டிப், அதாவது வந்து நல்ல மூச்சை வந்து உள்ள இழுக்காம வயிற்ற மட்டும் உள்ள இழுத்துக்கிறது, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டவல் வச்சு நல்லா கட்டிக்கிறது, அந்த அண்ட் 30 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டவலை வந்து நல்லா பண்ணி உங்களோட பேக் சைடு முதுகுல வச்சுக்கிறது. அண்ட் 4th டிப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் தூங்க போறீங்களோ அப்பெல்லாம் ஒரு பெஸ்ட் டிப் என்ன தெரியுமா, அங்க தூங்க போகும்போது குப்பரப்படுத்த தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குப்பரப்படுத்த தூங்கும் போது உங்க வயிற்றுக்குள்ள காத்து வந்து ஏறாது. அப்படி ஏறாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளி சீக்கிரமா ரெடியூஸ் ஆகும். இல்ல எனக்கு குப்பரப்படுத்தா தூக்கமே வராது சிஸ்டர் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் குப்பரப்படுத்துட்டு அப்புறமேட்டு நார்மலா படுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி டிப் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃபுட் ஹேபிட்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வரும்போது சீக்கிரமா உங்க வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா நான் சொன்ன இந்த எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15-30 டேஸ்ல ஈஸியா வெயிட் வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்க பெல்லியை சூப்பரா நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் கண்டிப்பா நான் சொன்ன எல்லா டிப்பும் ஃபாலோ பண்ண மட்டும்தான் 15-30 நாட்களுக்குள்ள எப்படியாவது உங்க பெல்லியை வந்து சூப்பரா ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஒன்ஸ் நான் சொன்ன ஒரு சில டிப்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில டிப்லாம் ஃபாலோ பண்ணாட்டியும் ரிசல்ட் வந்து கிடைக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பா நான் சொன்ன எல்லா டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை பண்றேன் அப்பெல்லாம் வீடியோ தவறாம பாக்கலாம். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாங்களும் சந்திக்கிறோம். ஆண்டில் தான் டாடா, டேக் கேர், பை பை.